In the video, we will talk about asexual reproduction and fragmentation. Fragmentation is the parent body breaks into fragments. That is parents' body. Petrorudia, udal, sirisiru, tundugalaga. The bracket la pieces in kuturanga, fragment. Sirisiru, tundugalaga, piridal adende. And each of the fragment has the potential to develop into a new individual. Adavadhu, and the ovvoru fragment new organism form pannakudiya aatchalai pechirukum. Example, tapeworm. Idanudaiya zoological name Tinea solium. Idhula fragmentation நடைபெறுகிறது இதனுடைய உடல் சிறு சிறு துண்டுகளாக பிரிதல் அடைந்து ஒவ்வொரு துண்டும் புதிய ஆகானிசத்தை உருவாக்கும் Fragmentation in sea anemones. Fragmentation or petal laceration occurs in many genera of sea anemones. In the sea anemones la nareya genera la fragmentation or petal laceration nadaipirigirathu. Petal laceration na adipagudi thundagirathu. Fragmentation na thundagirathu. In the petal laceration அப்படிin ஏன் இத சொல்றாங்கன்னா இதனுடைய petal disc அதாவது அடிபகுதி construct ஆகி எதை உருவாக்குனா lobes ஐ உருவாக்கும் அந்த ஒவ்வொரு lobes உம் என்னவாகுனா mesenteries and tentacles ஐ உருவாக்கி new organism ஆக அதாவது new sea anemones ஆக உருவாகும் இதுல இது பாக்கும்போது சாமந்தி பூ மாதிரி இருக்கதனால தமிழ்ல இத கடல் சாமந்தின்னு சொல்வாங்க இதனுடைய இந்த பகுதி அதாவது அந்த விரல் போன்ற நீட்சிகள் இருக்குலையா இந்த பகுதிதான் நம்ம என்ன சொல்றோம்னா டென்டக்கிள்ஸ் னு சொல்றோம் அதாவது உணர் கொம்புகள் அதுக்கு அப்புறம் இந்த பகுதி அதாவது இந்த மிடில் பகுதிதான் mesenteries that is over lobes the mesenteries and tentacles form my new anemones uruvaakum pathina ipo idhula endha pirinju and the lobes thani thani organism form aayirukku Fragmentation in tapeworm. That is Tinea solium. Tinea solium the gravid proclates. That is mudirchi adanda. That is rumbo mudirchi adanda. Palutha mudirchi adanda. And the proclates on the oldest proclates in solla. Younger gana. Posterior end of the strobila. That is anterior end, posterior end. So long. Anterior end is mer pagadi, posterior end is keel pagadi. That is wall pagadi. So long. Anger kudiya da vande strobila. So long. Anger nda da. Yedu pirithal adaina the gravid proclates. And the gravid proclates. Enna agna அதனுடைய tapeworm லந்து சின்ன சின்ன துண்டுகளாக சிங்கிளா பிரியும் அல்லது குரூப்பா பிரியும் எந்த பகுதியில் இருந்து பிரியுதுன்னா posterior end இந்த process க்கு என்ன பேர்னா
அப்போலைசிஸ்ன்னு பேர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அதாவது டீனியா சொல்லியத்தில் ஏன் அப்படின்னா, இந்த அப்போலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் இந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் பிரிதல் அடையும். இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது பிரிதல் அடையும். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இதில் டெவலப்டு எக், அதாவது எம்ப்ரியோஸ் வந்து இதில் இருக்கும். இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க, வாட் இஸ் அப்போலைசஸ்ன்னு கேட்பாங்க, அல்லது 1 வேர்ட்லேயும் வரலாம். 2 மார்க்ஸில் கேட்கும்போது இந்த இட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும்னா, இந்த டீனியா சோலியம் த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் இந்த இர்ரெகுலர்லேருந்து அப்போலைசிஸ் வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட்டு, இந்த அப்போலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக உருவாகின இந்த கிராவிட் ப்ரோக்ளா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, டீனியா சோலியம், டீனியா சோலியத்தினுடைய தலைப்பகுதி ஸ்கோலக்ஸ், இந்த பகுதி நெக்கு, இது மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ்லாம் இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ் சொல்கிறாங்க. அது கீழே இருக்கிறதெல்லாம் மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ். ஆனால் கடைசியாக இந்த போஸ்டீரியர் எண்ட் ஸ்ட்ரோபிலா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ்க்கு கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு ப்ரோக்ளாட்டிட்ஸும் பிரிதல் அடைந்து மேன்லேருந்து எதுக்கு போகுதுன்னா, பிக்குக்கு போகுது. இந்த ஃப்ராக்மெண்டேஷன் நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். இந்த ஒவ்வொரு துண்டும் என்னவாக மாற்றப்படும்னா, புதிய ஆர்கானிசமாக மாற்றப்படுகிறது. இது 12th ஸ்டாண்டர்டில் வரும், சிபிஎஸ்சிலையும் வரும். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், 5 மார்க்லேயும் கேட்பாங்க, 2 மார்க்ஸில் அப்போலைசிஸ் வரும், 1 வேர்ட்லேயே வரும். தேங்க்யூ.